ரிப்பன் பகோடா பகோடா எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பகோடா செய்கிறதுக்கு தேவையானது அரிசி மாவு கடலை மாவு ஓமம் கொஞ்சம் கார மிளகா கட்டை மிளகா அப்படி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா விசினிக்கணும் நாலுக்கு ஒன்று நாலு கடல மாவு ஒரு அரிசி மாவு போட்டு நல்லா மாவை நல்லா கெட்டியமாக விசினிக்கணும் கொஞ்சம் ஆயில் கொடுத்து பேசினிங்கன்னா நல்லா பரப்பிறப்பாக வரும் ஆப்ப சோடாலாம் போடாதீங்க வயிறு கெட்டு போகும் இந்த மாதிரி ஓல பகோடா எப்படி தயார் பண்ணுறதுன்னு ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இது வீட்டில் இன்றைக்கி லாக்டவுனுங்கிறதுனால வீட்டில் லாக்டவுன் ஸ்பெஷல் லாக்டவுன் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பகோடா ரிப்பன் பகோடா போட்டிருக்கோம் அப்புறம் முள் முறுக்கு போட்டிருக்கோம் இதை நாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக பண்ணியிருக்கோம் இது உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்து ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நாளுக்கு ஒன்று நாலு கடலை மாவு ஒரு அரிசி மாவு தேவையான அளவு மிளகா அப்படி அளவு உப்பு கொஞ்சம் சுட்ட எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா ஆயில் இருந்தால் ஆயில் ஊற்றி நல்லா மாவை கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சிட்டு நம்ம நாழின்னு சொல்லுவாங்க ஆழ அந்த புளியிறது அந்த நாழியில் உள்ள எண்ணெய் தடவிட்டு உள்ளையும் வெளியும் எண்ணெய் தடவிட்டு அந்த பிளேட்டு அந்த பிளேட்டை போட்டு உள்ளே நல்லா டைட்டாக மூட்டு இந்த மாவை அதுக்குள்ளே கொடுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டீட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஓலைப்பகடை தயார் இது ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டு கடையில் வாங்கி அங்கங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதனால் வீட்டிலே செய்யுங்க வீட்டில் மாவு இருந்ததுன்னா இந்த அரிசி மாவு இருந்ததுன்னா கொஞ்சம் கடல மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் சூப்பராக இருக்கும் நாடி நாளில் அது மாதிரி போட்டு புழிகிறேன் பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு நாளில் புழியிறேன் இது மாதிரி நாயில் புழிஞ்சு அரை வேக்காடு முக்கால் வேக்காடாக எடுத்து ரெண்டு தடவையாக போட்டு எடுக்கலாம் இல்லை ஒரு தடவை வீட்டில் என்ன ஒரு தடையாகவே டேரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சு நல்லா காற்று போகாத டபால் போட்டு வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் வச்சுருந்து பசங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது உடம்புக்கு ஆரோக்கியமானது கூட ஓமம் வந்து ஜீர்ணசக்தியும் அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் அதனால் ஓமம் போட்ட ஓலைப்போகடா இது இது ரிப்பன் பவுடா இதை நீங்கள் இங்கே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா நீட்டீட்டாக நீட் நீட்டாக அழகாக வரும் ஓலைப்பவுடாக சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்டிஃபன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் இது முறுக்கு முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க இந்த முள்ளு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் இந்த முள்ளு முறுக்கு செய்கிறதுக்கு நாலு அரிசி மாவு ஒரு கடலை மாவு கொஞ்சம் ஒரு கை உளுந்து வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மாவை வந்து தளர பிசஞ்சிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசஞ்சிக்கணும் பிசஞ்சிட்டு நாழியில் முறுக்கு நாழியில் அந்த முள் நாழி அந்த அச்சை போட்டு உள்ள போட்டுட்டு தேவையான அளவு எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த நாழிகுள்ள போட்டு முறுக்கு முள் முறுக்கு போடணும் இது பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமா பெருசாக வேணுன்னா பெருசாக போட்டிங்கன்னா ஒரு ஒரு பத்து முறுக்கு தான் வரும் ஒரு ஒரு கிலோவுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு முறுக்கு வரும் சின்னதாக போட்டிங்கன்னா அதே ஒரு நாற்பது முறுக்கு வரும் இப்போ நம்ம நாலு அழாக்கு போட்டிருக்கோம் நாலு அழாக்கு அரிசி மாவு ஒரு அழாக்கு கடல மாவு ஒரு கை உளுந்து பறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம் அதில் எள்ளு போட்டிருக்கோம் வெள்ளை எள்ளு போட்டிருக்கோம் ஜீரகம் போட்டிருக்கோம் இது பெருங்காயத்தூள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் கொடுத்து நல்லா மாவை வந்து ஸ்மாஷ் பண்ணி பிசையணும் மாவு எப்போ எவ்வளோ நல்ல கட்டி முட்டி இல்லாமல் அவ்வளோக்கு அவ்வளோக்கெவ்வளோ அருமையாக உங்களுக்கு முறுக்கு வரும் மாவு கொஞ்சம் ஊற விட்டு போட்டிங்கன்னா நல்ல முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்டியாகவும் சாப்பிட்றதுக்கு பிறப்புரப்பாகவும் கிடைக்கும் இந்த மாவு இப்போ சளிச்சு எடுத்துருக்கோம் ஏன்னா அப்படியே போட்டால் கட்டி முட்டி தட்டுன்னு சொல்லிட்டு மாவை அரிசி மாவு காய வச்சு ஆற வச்சு சளிச்சு ஏற்றுட்டு அதில் இந்த கடல மாவையும் சளிச்சு ஒன்றாகிட்டு எள் கொடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொடுத்து கொஞ்சம் உப்பு அளவு கொடுத்து கொஞ்சம் எண்ணெயும் கொடுத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மாவு பிசைஞ்சு இப்போ முறுக்கு நாழியில் ஊற்றி போட போகிறோம் இந்த மாதிரி இளம் சூட்டில் வச்சு நல்ல முறுக்கு போடுங்க இளம் சூட்டில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா பொன் கலர் கோல்டன் கவர்லரில் வரும்போது நல்ல எண்ணெய் அந்த சொட சொடப்பு அடங்கணும் எண்ணெயில் சொட சொடப்பு அடங்கினத்துக்கு அப்புறம் எடுங்க அவசரம் வேண்டாம் அவசரமாக எடுத்திங்கன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் பொறுமையாக நல்லா வேக்காடு கொடுத்து எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு நாற்பது முறுக்கு வந்தது எங்கள் வீட்டில் நேற்று போட்டதுக்கு ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ அரிசி மாவு ஒரு அழகு கடல மாவு கொஞ்சம் உளுந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் உளுந்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியாக நல்லா புற புறன்னு இருக்கும் கொஞ்சம் ஆயில் கொடுத்து நல்லா மாவு பிசையணும் பிசையும் போது ஆயில் கொடுத்து மாவு பிசையணும் கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப திக்னா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது போ போடும்போது சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம் ஆனால் வேக்காடாகி நல்லாவே இருக்கும் ஆனால் ஆறுனத்துக்கு அப்புறம் கடுக்கு இருக்கும் அதனால் நல்லா ஆற வச்சு பொறுமையாக மாவு வந்து லூஸ் கொடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவு ஊறினதுக்கப்புறம் முறுக்கு போட ஆரம்பிங்க ஏற்கனவே நாடா போட்டிருக்கோம் அந்த நாடா டெமோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நாடாவும் புறப்பொறன்னு நல்லா பொச பொசப்பாக வந்திருக்கு நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு நாடா ரெடி ஆகிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸு இது பசங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணியிருக்கோம் கரோனா டைம் இது அங்கங்கே கரோனாவாக இருக்குது எங்கே எந்த வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியாது எந்த கடையில் எந்த பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்கள் கள்ளமாகவும் அரிசிமாகவும் இருந்தால் வீட்லேயே கொஞ்சம் உளுந்து வறுத்த அரைச்சி கொஞ்சம் எள் போட்டு முறுக்கு நாடா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு வெரி மச் தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ டு காட் பாருங்க எப்படி புறப்போறேன்னு இருக்குது பாருங்க அது பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு சா செஞ்சு கொ கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்க நிறைய நான் கொஞ்சம் பண்ண தெரியுன்றதுனால ஒரு கிலோவோ போட்டேன் நீங்கள் ஒரு ரெண்டு அழகு போட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் பாதி அதில் பாதி அப்படி போட்டு போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுங்க நிறைய போட வைக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது எங்கள் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு இந்த முறுக்கு நல்ல பிறப்பிறப்பாக பொன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் அதாங்க முக்கியம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்